எதற்காக வந்தார் என்ற விஷயத்தை சற்று உற்று பற்று நோக்கி பார்க்கும் பொழுது யார் அவர் பார்க்கலாம் என்னது இங்க இருக்குது அது வாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கு போட்டு விடு காலி போற வரைக்கும் போட்டு நானும் சேப்பு துணியை கட்டி பார்த்துட்டேன் அந்த துணியை கட்டி பார்த்துட்டேன் அவர் மட்டும்தான் ராகம் பாடுவாரா ஒப்பாரி இது புகாரி நல்லா பாடுவேன் இருக்காங்க அப்புறமே இப்படிலாம் பண்ணாத எப்ப பண்ணேன் கொஞ்சம் தள்ளி வை அசையாத கல் போன்ற உள்ளங்கனும் உள் அசைவில் மயங்கி போன்ற ஜீவவனே இசையானம் எமக்களித்து தாழ் முதலாய் உங்கள் ஏற்ற மிகு
புகழங்கும் பாடுகிறே முருகாய் இசையானம் எமக்கழித்த நாள் முதலாய் மல்லியப்பா பைஜல் போட்டுக்காரு இங்க இங்க புடிக்கிட்டு அடிச்சிருவேன் ஓவர் அகத்துலன்னா அப்புறம் அவ்வளவுதான் வாருங்கள் ஐயா வணக்கம் மரியாதை மனசுக்குள்ள இருந்தா போ ஒப்புடன் முகமடர்ந்து உபசரி துண்மை பேசி உப்பிடாகுள் பார்த்தாலும் அன்புண்ணா கிரமக்குடியை சேர்ந்து பாஸ்கரன் அவர்களது சார்பாக ரூபாய் 100 அன்படி வழங்கி பெருமைப்படுத்துள்ளார்கள் அன்படி வழங்கி பெருமைப்படுத்திக்க அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் நன்றி நான் சொன்னதே போல் எனக்கு யாரும் அன்பளிப்பு தர வேண்டாம் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மகவடர்ந்து உபசரி துண்மை பேசி உப்பிடா கூழ்வார்த்தான் உண்பதே அமிர்தமாக முப்பழமோடு பாலான முகங்கெடுத்து வாராயும் கப்பிக்க பசியனோடு கடும் பசியாகும் தானே என்று சொன்னார்கள் அந்த வகையிலே பாலுந்தலே மாவும் கருப்பை விடாங்க கோலம் செய்ய தும்பக்கரி மூத்து தூமணி எனக்கு சங்கத்தமிழ் மூன்றுதான் என்று அவை பிராட்டி சொன்ன வழியிலே உபச்சாரம் செய்வதற்கு எனக்கு 100 கை தெரியும் 101 14 வந்துட்டா 500 கை பேசுறேன் 501 1000 கை பேசுறேன் 501 1500 501 2000 501 ஏய் அதுக்கு மேல எவனோ எனக்கு மைய எழுதலையா கடைசி மைய 501 நாராயணன் நாராயணன் அந்தாலே 301 அதுக்கு யோ என்னையா சொல்ற அவன் மையம் கல்யாணத்துக்கு 601 செஞ்சு அல்லல்பம் மல்விடம் மண்ணை விக்கிட்டு பிறந்ததுலைவும் போகா திகரமும் நல்ல குணமதிக்க மாமரவை கோபரத்தில் விட்டு இருக்கும் சர்வ கணபதியை கேதல் கண்டு சொன்னார் குண்டுள்ளனை உள்ள பெயரனே வெள்ளி மூக்கனை விநாயகனை சரணம் இருக்காங்க வாக்குண்ணா நல்ல மனமுள்ள மாமடர் நோக்குண்ணாமல் உடங்காது கொண்டு துப்பார் திரும்பி தும்பி கேட்க மாதிரி தப்பாமல் சார் வர தமக்கு பண்ணினார்கள் விநாயகனை திருப்பணி வேலை முகத்துணை காண முதலவனை விநாயகனை திருப்பணம் சொல்லி அடுத்த சொல்லி எழுத்து எழுத்துறாங்க வளத்திலே கழுத்திலே மிக சுரணம் உண்டு இதை கண்டு மாறடி வாழைப்பன் என்று பண்ணினார்கள் உள்ள நம்பைக்குள் ஊரடமை ஆலயம் தெல்ல தெல்லிருக்கு ஜீவனை சிவலிங்கம் இருக்காங்க காயமே இது பொய்யடாரும் காட்டடைத்த பொய்யடா மாயாமலர் குயவன் செய்த மண்பாண்ட ஓடற என்று சொன்னார்கள் பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனி பெருங்கரனே அற்பெருஞ்சோதி வாடிய வீரர்கள் கலங்கினே வெள்ளல் ஒரு பாடம் சொல்லி ஓடி 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 உட்கார்ந்த ஜோதி நாடி 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 நாட்கள் கொண்டு போய் வாடி 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 மாண்டு போன வந்தார்கள் கோடி 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 என்ன இருந்த கோடி என்று பாடினார்கள் காவல் ஒளி காவலன் போற 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 போர்ணோனி புண்ணியன் மாற 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 மாமியார் ஏறவே மாமியார் ராம 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 எழில பேசாதையா வேட்டியா மடக்க மாமியார் நினைப்பு வந்துருச்சு ராம 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 ராமம் ராமம் இருக்காங்க தமிழ் பாடி வரும் தொல்லை விளைவக்கம் மாலை பண்ணி சொன்னார்கள் உத்தைத்திர பத்தித்திர அத்திக்கிற சத்திக்கிற முத்துக்குற முத்துக்குற இடபது சொல்லிக்காங்க உக்கத்திர மர்க்கச்சொருதி உட்பட்டது கற்பித்திர ஒரு 30 அன்றைக்கு வந்த எங்களை இன்றைக்கு நீங்காது என்று பாடினார்களே செல்வத்தில் மாறாதே நாவினார் சுட்டபடி என்று
சொன்னார் வள்ளுவர் அதே மாதிரி ஒரு யார் இப்படி சொன்னா எனக்கு என்ன பந்தாதானே பேச முடியும் மராட்டி மூடிட்டு சும்மா இருக்க முடியும் ஒரு மணிக்கு ஒரு கவி தெரியவில்லை என்றால் பக்கத்துல இருக்க மூடிட்டு பேசாம இருக்க மாதிரி 1963 அப்பை பிராட்டி கூறியிருக்கார் ஒருவை ராமை உலைந்தடக்கலாட்டின் எழுவை வேவா புடைத்தென்று வழினார் வள்ளுவர் 1 1 2 2 2 4 6 6 2 8 8 2 10 ஓவாய பொத்து குக்களை பிடித்து ராமை கொண்ட வைக்க வைத்து மிக்க தரம் வச்சு மிங்க கொண்டு செய்தால் அக்குள வேற ராமா அதனும் முடி கொண்டாம குக்களை குக்களை உணர்ந்தனில் பெரிய ராம என்று வழினார் அரை கிலோ பத்து வெங்காயம் இருக்கு வெள்ள பூண்டு இருக்கு நான் யாவாரத்துக்கு போறேன் நல்லா இருப்பேன் சாமி என்னால கத்த முடியல என்ன யாவாரத்துக்கு போக முடியாது வெங்காயம் சுக்கான வந்து கத்த ராம தான இங்கா சுமந்தர பரிச்சரக்கை மங்காத சரகத்தை தண்ணீர் நேட என் வெங்காய வரகத்தை சுட்டியார் என்று வழினார் ஓடா சைக்கிள் உட்கார முடியாது சேரே பல மிச்சி வாங்கிக்கிறாங்க பல கிரைண்டர் வாங்கிக்கிறேன் பழைய பட்டுச்சல வாங்கிக்கிறேன் பழைய நோட்டு புக் வாங்கிக்கிறாங்க எதா இருந்தாலும் இடைக்கு இடம் கொடுத்து வாங்கிக்கிறேன் பழைய மசிறு மட்டை இருந்தாலும் கொடுங்க வேலைய பாரிய சந்திரலாமான நவரில பைய மந்திரிகளா வந்த நீ சொன்ன கவியெல்லாம் அவளுக்கு தெரியுமானு கேளு நீ சொன்ன ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு தெரியாதா யாரு தெரியும் இல்லங்க இதுக்கெல்லாம் இதுக்கான விளக்கத்தை எல்லாம் எடுத்து சொன்னணுங்களே தம்பி ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கும் அது எடுத்து சொன்னா விழுஞ்சு போயிடும் தெரியாது அடிச்சு கூட கேட்பாங்க சொல்லாத இல்லங்க அது சிறப்பானதுங்க ஒரு ஒரு வாழ்க்கைக்கு தேவையான நெறிமுறைகளை இப்படி வெண்பாவாக கவி நடையில சொல்லி வச்சாங்க ரொம்ப தேவையானதுதாங்க அது தேவையா வச்சுக்க யார் நீங்க செத்து போயிட்டாரு அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சாஸ்திர பிரியா சூர்யா கனி பிரியா கந்தா கழக பிரியன் நாரதன் என்ற அழைப்பார்கள் நாரத மகிழ்ச்சி அப்பானா தாங்கள் தானா மற்ற மகிழ்ச்சி சாமி நல்லா பாடுறீங்க நன்றி நல்லா பேசுறீங்க நன்றி நல்லா என்ன பாட்டு கேட்டாலும் அந்த பாட்டுலாம் சிறப்பா பாடுறீங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பத்தான் கல்யாணம் வேற ஆயிருக்கு நல்லா பாடுற நல்லா பேசுற சரி நீ தானே நாரதரு நான் தான் நாரதரு இது ஒண்ணு தேவையா ஏன் என்ன பத்தா ரொம்ப பொறுமையா பேசுன என்ன சங்கடம் எனக்கே ஒரு மாதிரி இருக்கு என்னன்னு சொல்லியா நீ பாட்டுக்கு முட்டையா சொன்னா என்ன தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா இந்த சாவித்ரி கிட்ட சாவித்ரியா நீதானே நான் தான் ஒத்துக்குச்சு சாணியை முடிச்சவனா ரெண்டு முட்டையும் கேட்டு ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு சாவித்ரி தானே ஆமா வீட்டுல ஆளு இருந்தாங்களா இல்லையா இல்ல நான் போற நேரம் நாலு பேர் இருந்துட்டாங்க செவரு தாண்டி வர முடியல பேண்டை பிடிச்சி எழுத்து அடிச்சு விட்டாங்க சாவித்ரி தானே சாவித்ரி தாங்க சரணை கழட்டு முடியா போச்சு எப்படி யாரே சொல்லிட்டு நீ சாவித்ரி எந்த சாவித்ரி நீ எது சாவித்ரி சொல்ற நான் சத்தியமான மனைவி சாவித்ரியா சொல்றியா நான் நாதாச்சம்பட்டி சாவித்ரியா மாத்தி நாராயண நாராயண அவர் போனாரோ அந்த பொம்பளைக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாதுயா சரி 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 உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா இல்லையா இல்லங்க ஏன் மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை என்ற மூவாசையும் இருத்தம் பொம்பளை என்ன ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போவியா ரெண்டு வீட்டுக்கா எல்லாத்தையும் மொத்தமா ஒரே வீட்டுல மாத்திரை எதுவும் போட்டுக்குவேன் மாத்திரை போட்டுக்கிற எதுக்குயா வைத்தியத்துக்கு என்ன வைத்தியத்துக்கு பொய் சொல்லாத அப்படிங்கறத என்ன பண்றது ஒண்ணு போதும் நின்னு பேச அந்த அதெல்லாம் தெரியாதுங்க எனக்கு நீங்க நொறுக்கியல் நாராயண நாராயண ரெண்டு பேரும் பண்ணீங்களே கடைபிடி அவரு சரி 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 கேட்டு சாமி மற்ற மகிழ்ச்சி நன்றி ரொம்ப சந்தோஷம் ஆனா இப்ப உங்களுக்கு பொம்பளை இல்ல சரிமா இந்த கட்டி வச்சு என்ன பண்றீங்க புண்ணியம் அது சோறு கையில அடிச்சா புண்ணியம்மா
இனிமேல் சாமி சொல்லிட்டாரு அதுல அடிங்க என்னையா சொல்ற கட்டி கட்டதாயா சரி யாரு நினைச்சு அடிப்பீங்க நம்முடைய பாட்டன் பிரந்தாமடை நினைத்து அடி அடி நொறுக்கி தள்ளு இப்ப உங்களுக்கு ஆசை இல்ல இல்ல தேவையில்லாம நெசமாவே இல்ல அதான் இல்லங்கிற அப்புறம் நெசமாவே இல்லையா பொம்பளைய பத்தி பேசுற நீ கடுப்பு உண்டாயிர கடுப்பு உண்டாயின்னு சொல்லியா உனக்கு அந்த நினப்பு உண்டாகல நினப்பு உண்டாகலன்னு சொல்லியா வெறுப்பு உண்டாயே பேசுற வெறுப்பு உண்டாயின்னு சொல்லியா விடுப்பா பேச்சுவார்த்தை கசப்பு உண்டாகாம சண்டாளா கசப்பு உண்டாகிறாம பிரிச்சு சொல்லியா அதை தேவை சொல்லு நீ சேர்க்கிறதுக்கு நான் பிரிக்கிறதுக்கு என்ன பண்றது மற்ற மகிழ்ச்சி சாமி நன்றி தங்களை பத்தி நன்றாக தெரிந்து கொண்டேன் என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் தங்களை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய அவா கேளும் கேட்டு பாரு பேர் என்ன வீரதேவன் அப்பா பேர் ஃபேமிலி மேட்டர் சொல்லவா ஃபேமிலி சொல்லுங்க மை டாடி நேம் இஸ் நம்பி சரி மை மம்மி நங்கை ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணி ஒழுங்கா சொல்லியா திருமணம் நடந்தது சாமி திருமணம் நடந்து முதல் சிங்கிள் ஓட்டி இருப்பாங்க ரெண்டாவது சிங்கிள் ஓட்டி இருப்பாங்க ஆம்பளை பிள்ளை தொடர்ந்து ஏழு பிள்ளை ஆம்பளை பிள்ளையா இருக்கும் எங்க அம்மாவுக்கு எரிச்சல் இதாயிருச்சு எரிச்சல் ஆயிருச்சு சரி ஆமா ஏழு பிள்ளை ஆம்பளை பிள்ளையா இருக்கு பொம்பளை பிள்ளை மேல ஒரு நோக்கம் இருந்துச்சு எங்க அப்பனுக்கு ஏழுக்கு மேல செயல்பாடு வேற இல்ல உள்ள என்னையா சொல்ற கேளு ஏழு பிள்ளை ஆம்பளை பிள்ளை சொல்லுங்க சொல்லுங்க அப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா அப்புறம் அது பிரபு கூப்பிடுறாரு ஆ மாப்பிள நல்லா இருப்ப பேசாம இருந்தேன் அடுத்தபடியாக எனக்காக இந்த 20,000 பொற்காசிகளை வழங்கி தயவு செய்து என் பேரை சொல்லிடாத வெளில தெரிஞ்சு போயிடும் அண்ணன் காஜி கொடுத்தது அன்பு அண்ணனுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கண்ட வணக்கம் அப்புறம் என்ன ஆகிப்போச்சு அப்புறம் எதில் விட்டேன் இந்த ஏதோ ஏழு ஆமாம் ஏழு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சாமி பொம்பளை பிள்ளை மேலே நோக்கம் பொம்பளை பிள்ளை இல்லை சரி ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ஒரு சின்ன வீடு இருந்திருக்கும் போல இருக்கு சாமி அந்த பொம்பளைக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காதான் சரி என்னை கொல்லணும்னே முடிவு பண்ணி அந்த பொம்பளை தலைவலி வந்த மாதிரி நடிச்சு பிளிப்பால் கொண்டு வந்து கொடுத்தா தான் அது அது தலைவலி தெரியும் சொல்லி என்னை புளிப்பால் எடுக்கிற கனியம் ஐயோ என்ன ஐயா புளிப்பால் எடுக்க போனிய போன இடத்துல அப்படியே புளிப்பால் கொண்டு வந்து திருப்பில இல்லை புளிப்பால் எடுக்க போன இடத்துல வள்ளிக்கிழங்கு குட்டுத்தேன்னு வைந்தாக்கல நடே இது ஐயப்பனுடைய கதை இல்ல ஏன் கதை மாதிரி தான் ஐயப்பன் கதை தெரியுமா அடிச்சானா தெரியுமா ஐயப்பன் கதை மாதிரி வாங்க எப்படி ஆயிடுச்சு சரி நான் கேக்குறேன் அது ஐயப்பனுடைய வரலாறு இது கண்டனுடைய வரலாறு இந்த ரெண்டு கதையும் எப்படி நீ ஒண்ணு சேப்ப அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேர் சொல்லாத மறுபடியும் மறுபடியும் பேர் சொல்லாத எங்க அண்ணே அன்னைக்கு இப்படி தான் வந்துச்சு ஏ ஏதாவது சாப்பிட்றான்னு அண்ணே வேணானே அப்படின்ட்டேன் இன்றைக்கும் ஏதாவது சாப்பிட்றேன் இல்லைனே உடம்பு சரியில்லைண்ணே உனக்காண்டி தானே சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிட்றான்னுச்சு வேணான்ட்டேன் அதனால் சாப்பாடு இல்லாட்டியும் பரவாயில்ல வேறு ஏதாவது சாப்பிட்றா கூலிங்க அப்படின்னுச்சு வேணானே உடம்பு சரியில்லை அப்படின்னு இந்த இந்த டே நைட்டில் எதுவும் சாப்பிட்றியா அப்படின்னு டே நைட்லாம் வேண்டாம்னே அப்படின்ட்டேன் எனக்காக 100 ரூபாய் அன்பளி பிள்ளைங்க பெருமை செத்துள்ளார் எனது பாசத்து என் உடன்பருவா சகோதரர்களுக்கு மனமார்ந்த சொரியாது என் பொருவா தர்றேன் ஏ ஐயோ அது ஐயப்பன் கதை இது முருகன் கதை ஏ பத்தியா ரெண்டு கதையும் சேர்த்து அடிச்சனாலதான் 120 ரூபா அன்பளிப்பு சரி எப்படி ரெண்டையும் சேப்ப ஐயப்பன் யாருமையா ஐயப்பன் சிவனுடைய பிள்ளை முருக யாருமையா அவரு சிவனுக்கு தான் பிள்ளை எல்லாம் ஒரு ஃபேமிலி குடும்பம் எப்படியா சேர்க்கற உன்னா எப்படி சேர்க்க முடியும் ரெண்டு உன்னா சேர்ந்துருச்சு விடு உள்ள யார் ஒருவருக்கு உள்ளே இருக்கிறார்கள் நீ என்னன்றி நான் வந்ததுலேருந்து ரெண்டு நாளாக வெளியே இருந்துக்கிட்டு தான் இருக்கிறேன் என்ன பாடு இல்லை எப்படி போகுது அது என்ன கேளுங்க சாமி போய் உட்காந்து நிமிஷம் அப்படியே சல்லுன்னு பைப்பை திறந்து அடிக்கும்ல அதே மாதிரி தான் என்னையா சொல்கிறேன் பாரம்பச்ச பார்க்காம போகுது நானும் மாத்திரையை தின்னு பார்த்துட்டே வரிக்கையை வாங்கி தின்னு நொறுக்கியை வாங்கி தின்னுட்டாங்க இனிமேல் ஒரு ஆப்பு ஒன்று செதுக்கி அடிச்சு விட்டாத்தாவல் திணை காவல் கருந்தினை செந்தினை என்று இரண்டு திணை கருந்தினை எங்களுக்காகவும் செந்தினை செந்தில் வடி வேலனுக்காகவும் சாமி உள்ளே இருக்கக்கூடிய பெண்களை பார்க்கலாமா பார்க்கலாம் சாமி யாரை கூப்பிடுறீங்க நீங்க யாரை பார்க்கணும் வள்ளி அதுக்கு முன்னாடி யாழ் ஒன்று இருக்கு சரி கூப்பிடுங்க பாப்போம்
உங்களுக்கு ஒரு நோக்கம் என்ன நோக்கம் இந்த பிளே பார்க்கணும்னு உன்னை பார்த்தா பாவமா இருக்கு என்னைய பார்த்து நீ ஏன் பாவம் போற இல்ல இப்படி முடியாததோட சூழ்நிலையில நின்னுட்டு கொஞ்சம் கத்தி பேசணும்னு வையே இது வாட்டி நாம இருக்கு மேல கத்தி கீழே ஏன் கேக்குற நானும் மாத்திரைய போட்டு பார்த்துட்டே மாறி Thank you.
நாதர் முடிவே இருக்கும் அல்லவா நாங்கள் பாடிய ஜிவாஜி பாடலை பாராட்டி பக்கமேள கலைஞர்களை பாராட்டும் விதமாக ஜகபர் அலி அன்பு அண்ணன் பாஸ்கர் டி சரவணன் அன்பு மூன்று அண்ணன்களும் எங்களை இசைக்குழுவை பாராட்டி 200 ரூபா அன்பளிப்படுத்துள்ளார்கள். அன்பளிப்படுத்த அனைத்து உள்ளத்திற்கும் என் சரபம் கலைக்குழு சரபகம் நன்றி நன்றிகள் தான் வணக்கத்தை தெரிவித்து எனக்கும் அதே போல 3 வருஷம் சேர்ந்து எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பார்கள். அன்பளிப்பத்துள்ள அன்பு உள்ளத்துக்கு எங்கள் சார்பில் உடன்பிறப்புகளுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். மாமா யார் வந்து கம்பளத்திற்கு? நாரத மகாமுனி அனைத்து அரங்கநாத சுவாமியை நான் பார்க்க வேண்டும். புண்ணியவே உருவாகிய முனியே புனத்தில் எழுந்தறியோ நீ எப்படியா சரி பண்ணி போடலாம் தான் பாக்குற, அது சரியாக மாட்டுவாரு. வணக்கம் சாமி, என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை மாதிரி ஒரு பெண்மணியை நீங்கள் உலகத்தில் பார்த்துருக்க முடியாது, சரிங்களா? ஆமாம். என்ன ரொம்ப ரொம்ப துடுக்கா நிற்கிறாரு, என்ன ஒன்றும் புரியல எனக்கு. ஒன்றும் இல்லை, முத முத பார்க்கும் போது அப்படியே இருப்பாங்க, அப்புறம் ஒரு தடவை கோழி புது புது மாப்பிள்ளைங்கிற பகுமானத்தை காமிக்கிறாரு. கோழி விழுந்து எந்திரிச்சிருச்சுன்னா அப்புறம் சரியா, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது. என்ன போட்டு போட்டுதே உன் செட்டு புள்ள கலர நான்சென்ஸ். பாய் போட நாமி பாய் கதைக்கு சம்பந்தமே இல்லாம அவரு கதைக்கு சம்பந்தம் இல்லாத என்ன சொல்றாரு? கதைக்கு சம்பந்தம் இல்லாம சொல்லாத, இதுதான் முக்கியமான விதையை. நீங்க என் தங்கையும் கொண்ட ஓட்டிருக்கு. எங்க கொண்ட ஓட்டோ இந்த ஒரு சம்பந்தம் போதாதா? என்ன சம்பந்தம் கேக்குறேன்? நீங்க என்ன துணி தூக்கியா? ஒரே துணி, ஒரே துணி. என்ன 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 உங்க பிரச்சனை? உன் பிரச்சனை என்னமா? உங்க பிரச்சனை என்ன?
சும்மா சம்பந்தம் இல்லாம சும்மா இல்ல துணி போடுறது நினைக்கிறேன் நீங்க யார் முதல்ல யார் முதல்ல நீங்க யாரு உங்களுக்கு என்ன வேலை நீங்க யார் முதல்ல என்ன வேலை உங்களுக்கு என்ன வேலை உங்களுக்கு என்ன வேலை உங்களுக்கு என்ன வேலை உங்களுக்கு என்ன வேலை கேக்குறேன் உங்களுக்கு என்ன வேலை நீ என்ன செய்வ கட்டிப்புடி கட்டிப்புடிடா கண்ணால கண்டவடி கட்டிப்புடிடா சரி தங்கச்சி மாமா சரி